வணக்கம் நண்பர்களே, தினமூறு ஜிகே, நான் உங்கள் பிகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் பாயக்கூடிய முக்கிய ஆறுகள், சரிங்களா? அதை எப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம், அதாவது வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிக்கலாம். வட இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு ஆறுகள்னு பார்த்தோம்னா மொத்தம் மூணு ஆறுகள். இது எங்கே பிறக்கு அப்படின்னா இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, இமயமலையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு மூணு ஆறுகள். அதே மாதிரி தீபகற்ப ஆறுகள்னா தென்னிந்தியாவில் பிறக்கக்கூடிய ஆறுகள். அதை வந்து ஆறு இது இருக்குது, சரிங்களா? நாலு அப்படிங்கிறது இந்த நம்ம கிழக்கு சைடில் உள்ளது, ரெண்டுங்கிறது இந்த மேற்கு சைடில் உள்ளது, சரிங்களா? இப்போ இதை பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இமயமலை ஆறுங்கிறது மூணு இருக்கா, மூணுங்கிறது நீ வந்து சிகப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மலை பிரதேசங்கள், குளிர் பிரதேசங்கள்ல மூலம்னா அங்கே உள்ளவங்க கொஞ்சம் சிகப்பாக இருப்பாங்க, சரிங்களா? அதனால சிகப்பின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இமயமலையில் இருந்தாலும் அந்த ஆறுகள் பிறகு, அப்போ அங்கே உள்ளதில் வந்து கொஞ்சம் சிகப்பாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி கா பி, சிங்கிறது சிந்து, காங்கிறது கங்கை, பிங்கிறது பிரம்மபுத்திரா, சரிங்களா? சிகப்பி, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இது எங்கெங்கெல்லாம் பிறகு, அதோட துணையாறுகள்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த தீபகற்பாறுகளுக்கு கொஞ்சம் ஈஸியான ஷார்ட்கட் பார்த்துடலாம், சரிங்களா? இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதை, தபதி. இதை பார்த்தோம்னா அதாவது எப்படின்னா, என் ஃப்ரெண்டு மகா, அவள் கோமாவில் இருக்கா, அதனால் நான் கிருஷ்ணன் சாமிகிட்ட போய் அவள் ஃப்ரெண்டு காவிரி வந்து வேண்டாம், எப்படி வேண்டான்னா நறுமணமான பூக்களை தை மாதம் நான் சூடுறேன், எங்களை சிறப்பான தம்பதியாக மாற்றி விட்டுரு அப்படின்னு வேண்டான், சரிங்களா? மகா கோமாவில் இருக்கா, கிருஷ்ணா சாமிகிட்ட போய் காவிரி வேண்டாம், நறுமணமான பூக்களை தை மாதம் தரேன், தம்பதிகளாக மாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? மகாங்க மகாநதி, கோதாவரி, அப்புறம் கிருஷ்ணா, காவிரி, நறுமணமான பூக்கள்ங்க, நர்மதை, தபதிங்கிறது தம்பதி, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நார்மலாக தெரியாதவங்களுக்கு இது வரைக்கும் போதும், அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறவங்க பாருங்கள் அது வந்து எங்கே பிறப்பெடுக்கு, எங்கே போய் கடலில் கலக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நதியாக பார்ப்போம். இப்போ வந்து சிந்து நதியை பார்ப்போமே. சிந்து நதியை வந்து மொத்தம் வந்து இந்தியாவில் வந்து 709 கிலோமீட்டர் தான் பாயுது. அதோட மொத்த நீளம்னு பார்த்தோம்னா 2850 கிலோமீட்டர், சரிங்களா? இது வந்து உலகிலேயே நீளமான ஒரு நதி. இது மொத்தம் எவ்வளோ பரப்பளவுன்னு இருக்கும் பார்த்தோம்னா 1,100,000 பரப்பில் 3,00,000 பரப்பு தான் இந்தியாவில் பாயுது, சரிங்களா? இதை பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இருக்கிற சில்லார் பகுதியில் நுழைந்து அரபிக்கடலில் கலக்குதாமா, சரிங்களா? அதாவது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு நுழையும் போது சில்லார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நுழையுது. அதுக்கப்புறம் இது அரபிக்கடலில் கலந்துருது. இதோட பிறப்பிடம்னு பார்த்தோம்னா, அதாவது ஏற்கனவே நம்ம மலைகள்லாம் பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதாவது இங்கே கைலாஸ் மலை தொடர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இங்கே உள்ள மானசரோவர் ஏரி, சரிங்களா? மானசரோவர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அதோட வடக்கு பகுதியில் தான் இந்த சிந்து நதி பிறப்பெடுக்கு, சரிங்களா? அது எங்கே வழியாக போகுது அப்படின்னா பிறப்பெடுத்து லடாக்கும் சாஸ்கர் அப்படிங்கிற ரெண்டு மலைத்தொடர் இருக்குது, அதுக்கு இடையில் நுழைஞ்சு ஜம்மு காஷ்மீர் வழியாக, ஜம்மு காஷ்மீருக்கும் போகுது, ஜம்மு காஷ்மீர் வழியாக சில்லார் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாகிஸ்தானுக்கு உள்ளே நுழையுது. நுழைஞ்சு சிந்து நதி பாகிஸ்தான் ஃபுல்லாமே நல்லா பலன் அளிச்சுட்டு திரும்ப அரபிக்கடலில் போய் கலக்குது, சரிங்களா? இதான் வந்து சிந்து சிந்துவோட ஒரு இது. சிந்துவோட துணையாறுகள்னு பார்க்கும்போது சிந்து, அப்புறம் சீலம், சீனாப்பு, பியர்ஸு, ராவி, சட்லஸ், இதெல்லாம் சிந்து நதியோட துணையாறுகள், சரிங்களா? அது எங்கே பிறப்பெடுக்கு, எங்கே போய் கலக்குது, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிரம்மபுத்திரா பார்த்துருவோம், சரிங்களா? ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி ஏரியில் தான் பிறப்பெடுக்கும். எப்படின்னா மானசரோவர் ஏரி இருக்குது பார்த்தீங்களா, கைலாஸ் மலை தொடரில், அதில் வடக்கு சைடு பிறப்பெடுத்தால் அது சிந்து, அதே இது அதோட கிழக்கு சைடில் பிறப்பெடுத்தால் அது வந்து பிரம்மபுத்திரா, சரிங்களா? இதுவும் கொஞ்சம் நீளமானதாக தான் இருக்குங்க. இது எங்கே இப்படி பிறப்பெடுத்து, இது வந்து நம்ம அருணாச்சல பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் அப்படிங்கிற ஒரு மலையிடுக்கில் வந்து இந்தியாவில் நுழையுது, சரிங்களா? இந்தியாவில் நுழைஞ்சு அது வங்காளத்தில் உள்ளே போகுது. வங்காளத்தில் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வங்காளத்தில் போய் கலக்கிற அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா ஜமுனா அப்படிங்கிற பேர் வச்சு சொல்கிறாங்க. திரும்ப அது வந்து நேராக கங்கையோட சேர்ந்து, அதுக்கப்புறம் கங்கை நதியும் பிரம்மபுத்திராவும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வங்காள விரிகுடா கடலில் கலக்கும், சரிங்களா? இப்போ பிரம்மபுத்திரான்னு பார்த்தோம்னா இங்கே மானசரோவர் ஏரிக்கு கிழக்க, அது என்ன ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா செம்மாயுடங் பனியாற்று. பனியாறு வந்து அப்படியே உருகுது, செம்மாயுடங் அப்படிங்கிற ஒரு பனியாறு வந்து உருகி அதான் வந்து உற்பத்தி ஆகுது, சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திபெத் பகுதியில் சாங்போ
சாங்போ அப்படின்னா தூய்மையான இடம், சரிங்களா? தூய்மையான இடத்துல தான் இது உருவாகுது. இதோட நீளம்னு பார்த்தோம்னா 2900 மீட்டர். ஆனால் இந்தியாவில் பாயக்கூடிய அளவுன்னு பார்த்தோம்னா 900 மீட்டர் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ கங்கை நதின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கங்கை நதி வந்து உத்தரகாண்ட் மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் பிறப்பெடுக்கு, சரிங்களா? உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறப்பெடுத்து உத்தரகாண்ட் உத்தரகாசி அப்படிங்கிற இடத்துல கங்கோத்ரி பனியாற்றில் பாகிரதி அப்படிங்கிற பெயரில் வந்து உருவாகுது, சரிங்களா? அதாவது பிரம்மபுத்திராங்கிறது வந்து எந்த பனியாறு அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்மாயுடன் பனியாற்றில், கங்கை வந்து கங்கோத்ரி, சரியா? காக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கை கங்கோத்ரி பனியாற்றில் பாகிரதி அப்படிங்கிற பெயரில் உருவெடுக்கு. இது வந்து பார்த்தோம்னா இதுவும் அப்படியே இந்தியாவில் ஃபுல்லாமே, அதாவது பெரிய கடற்கரை அதாவது கங்கை சமவெளிங்கிற ஒரு பெரிய சமவெளியை உருவாகும். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இல்லை அடுத்து வர்றதுக்கு தான் பார்ப்போம், சரிங்களா? கங்கை சமவெளியை உருவாக்கிட்டு அதோட இதில் வந்து டைரெக்டாக வங்காளத்தில் வந்து மீட் பண்ணுது. இது கங்கையும் பிரம்மபுத்திராவும் வங்காள மாநிலத்தில் மீட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா மேக்னா அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அந்த இடத்துல மீட் பண்ணி அதுக்கப்புறம் வங்கக்கடலில் கலந்துரும். இந்த வங்காளத்தில் மீட் பண்ணக்கூடியதுக்கு முன்னாடி அந்த வங்காளத்தில் வருது பார்த்தீங்களா, அந்த கங்கை நதியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்மா அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லி அழைக்காங்க, சரிங்களா? இவ்வளோதாங்க. அப்போ அது இமயமலையில் பிறக்கக்கூடிய அந்த மூணு ஆறுகளை பற்றி இவ்வளோதான். அதாவது சிகப்பி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிந்து கங்கை பிரம்மபுத்திரா. சிந்துவும் பிரம்மபுத்திராவும் மானோசரோவர் ஏரி, அதாவது கைலாஸ் மலை தொடரில் இல்லை, வடக்கு பகுதியில் பிறந்தா சிந்து, கிழக்கு பகுதியில் பிறந்தா பிரம்மபுத்திரா. அதுக்கப்புறம் கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒரு இடத்துல சேருது, எங்கே? வங்காளத்தில். அந்த இடத்துக்கு பேர் மேக்னா அப்படிங்கிறாங்க. கங்கை வந்து வங்காளத்தில் நுழையக்கூடிய அந்த இடத்த வந்து பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பிரம்மபுத்திராவோட பனியாருன்னு பார்த்தோம்னா செம்மாயுடாங்கு, கங்கையோட பனியாருன்னு பார்த்தோம்னா கங்கோத்ரி. இவ்வளோதாங்க. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம தீபகற்பார்களை கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.